அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிய வேண்டும். அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிய வேண்டும். ஆர்வியர்க்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். தப்பேதும் நான் செய்தால் நீ பொறுத்திடல் வேண்டும். தலைவா என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுமனே. கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய இந்த அற்புதமான ஆன்மீக பேரியக்கத்தின் தலைவர் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சான்றோர்களே, வணக்கம். எனக்கு இந்த மேடை புதிது. வாசித்த வாசிப்பின் காரணமாகவும் வாய்த்த குருமார்களின் மீது நம்பிக்கையும் தான் என்னை உங்கள் முன்னால் இங்கே நிறுத்தி இருக்கிறது. பிழைகளெல்லாம் என் வசம். நான் ஏதும் கருத்தோடு பேசினால் அது என் குருமார்களுக்கே போய் சேரும் என்பதனையும் மிக தாழ்மையோடு தெரிவித்துக் கொண்டு, காரியா காரியா என்கின்ற இந்த மகுட வாக்கியத்தோடு இயங்கக்கூடிய இந்த மாநாட்டில் நான் புரிந்து கொண்ட சில கருத்துக்களை இந்த மன்றத்தில் வைக்க விழைகிறேன். எல்லா கேள்விகளுக்கும் சொற்களால் பதிலை கண்டுவிட முடியாது. பலாப்பழம் எப்படி இருந்தது என்று கேட்டால் சுவையாக இருந்தது என்று சொல்லலாம். இனிப்பாக இருக்கிறது என்று கேட்பார்கள். இனிப்பு என்றால் என்ன என்று கேட்டால் தேன் போல இனித்தது என்றால் தேன் சாப்பிட்டால் போதுமா, அது பலாப்பழம் சாப்பிட்டது போல் ஆகுமா என்றால் கிடையாது. சர்க்கரை போல் இனிக்குமா என்றாலும் கிடையாது. பலாப்பழத்தின் சுவையை உண்டபின்தான் அறிய முடியுமே தவிர உண்டவர்கள் சொல்வதனால் அந்த ஞானம் நமக்கு வருவதே கிடையாது. ஆனாலும் குருமார்கள் தன்னுடைய உணர்வு ரீதியாக உணர்ந்தவற்றை ஒரு பலாப்பழத்தை சாப்பிடாமலேயே அந்த பலாப்பழத்தை சாப்பிட்ட அந்த பேர் உணர்வை பெறுவதற்கான வழிகாட்டுதலை புரிகிறார்கள். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில் குருமார்கள் தேவைப்படுகிறார்கள். காரியா என்றால் செயல், அகாரியா என்றால் செயலற்று இருத்தலா என்கின்ற ஒரு கேள்வி எனக்குள் நீண்ட காலமாக எழுந்த வண்ணம் இருக்கிறது. நான் புரிந்து கொண்ட இந்த கருத்தை என் மொழியில் சொல்கிறேன். மொழி அறியாதவர்களுக்கு என் மொழி அறிந்தவர்கள் மொழிபெயர்த்து சொல்லிக் கொள்ளுங்கள். வள்ளுவர் இப்படி ஒரு குறளை பேசுகிறார். எனக்கு பல நாட்களாக அந்த குறள் மீது ஒரு ஒரு பற்று உண்டு, ஒரு ஈர்ப்பு உண்டு. எல்லாம் புரிகிறது, ஒரு சொல்லில் மனம் சிக்கிக் கொள்கிறது. அந்த சொல்லுக்கான விளக்கத்தை தருகின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் உருவாகிவிடும். அதிலதில் அவர்கள் நின்று கொண்டு அந்த உண்மையை, அந்த பேருண்மையை சொல்லிய வண்ணம் இருக்கிறார். வள்ளுவர் இப்படி சொல்கிறார், செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும். எதையெல்லாம் நீ செய்யவே கூடாதோ அதை செய்து விட்டால் அது கெட்டுப்போகும். எதையெல்லாம் நீ செய்தே ஆக வேண்டுமோ அதை செய்யாமல் இருந்தாலும் கெட்டுப்போகும் என்கிறார் வள்ளுவர். அப்படி என்றால் எதை செய்யாமல் இருப்பது, எதை செய்வது? வாழ்க்கையில் கெட்டதாக ஒரு முடிவு இல்லாமல் நன்மை நோக்கிய பயணத்தில் நம்மை கொண்டு செலுத்தக்கூடிய விஷயத்தில் எது கெட்டது எது நல்லது? நான் அறிந்த வாக்கில் ஆன்மீகத்தில் பற்று கொண்டவர்கள் உண்மையிலேயே பாக்கியவான்கள். நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது, நமக்கு மேல் நம்மை இயக்கக்கூடிய ஏதோ ஒன்று இருக்கிறது என்று நம்புகின்ற பொழுது, அதை நோக்கி நாம் பயணப்படுகின்ற பொழுது பல்வேறு விதமான விபத்துகளிலிருந்து நம்முடைய ஆன்மாவை நாமே காப்பாற்றிக் கொள்வோம். எனக்கு தெரிந்து இனாக்ஷன் என்பது அல்ல, வினை அல்ல கர்மா. வினை ஆற்றுதலுக்கான மன உந்துதலும் சிந்தனை
நிலையும்தான் கர்மாவை உருவாக்குகிறது. இந்த சிந்தனை நிலையிலே நாம் செயலற்று இருத்தல் என்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். நீ எதை கொண்டு வந்தாய் என்று இழப்பதற்கு என்ற அந்த பகவத்கீதை சொல்லுகின்ற அந்த வாசகம் ரொம்ப ஃபேமஸ். நீ எதை கொண்டு வந்தாய் என்று இழப்பதற்கு நீ எதை எடுத்துக்கொண்டாய் இங்கிருந்துதான் எடுக்கப்பட்டது, நீ எது கொடுத்தாயோ அது இங்குதான் கொடுக்கப்பட்டது என்கின்ற சொல்லெல்லாம் அடிப்படையில் இந்த காரியா மற்றும் அகாரியாவை பொறுத்ததுதான். நான் பல வேத நூல்களை வாசிக்கும் பழக்கம் கொண்டவள். பைபிளை வாசித்துக் கொண்டிருந்தேன். பைபிளில் ஒரு வாசகம் வருகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகி கட்டியவர் பாடு விருதா. இறைவன் தான் வீட்டை கட்ட முடியுமே தவிர நீ அதை கட்டிவிட முடியாது. குதிரை யுத்தத்திற்கு தயார் செய்யப்படும், கர்த்தர் ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ எவ்வளவுதான் காரியங்களை செய்து கொண்டாலும் முடிவு என்பது இறைவனிடத்தில் தான் இருக்கிறது என்று அந்த பைபிள் சொல்லுது. இந்த சப்மிஷன் இருக்கு இல்லையா, இந்த சப்மிஷனை சொல்லுது. எனக்கு சில சொற்கள் அதுல புரிய மாட்டேங்குது. இந்த சப்மிஷன் அப்படிங்கிறது என்ன? என்னுடைய தாயார் நான் 10 வயதில் இருக்கின்ற பொழுது கஞ்சலஸ் என்கின்ற ஒரு சூர்வியை பற்றி ஒரு கதை சொன்னார். ரொம்ப இயல்பா இருக்கும் பாக்குறதுக்கு, பெருசா ஒன்றும் பெரிய கதையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் என் தாயார் சொல்லுகின்ற பொழுது அதிலே இந்த காரியா மற்றும் அகாரியாவினுடைய சூட்சுமம் அடங்கி இருப்பதாக எனக்கு தெரிந்ததனால் 35 ஆண்டுகள் கழித்து நான் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய தாயார் சொன்னார், கங்கதர்ஷ் என்கின்றவர் தூர பயணம் செய்து ஆன்மீக கருத்துக்களை பரப்புவதற்காக பாலைவனம் பாலைவனமாக கடந்து சென்று கொண்டிருந்தார். அவர் வந்து சேர்ந்தது ஒரு காடு. அந்த காட்டிலே தண்ணீர் தாகம் இவருக்கு ஏற்படுகிறது. தொழுது முடித்து விட்டு இறைவனை வேண்டிவிட்டு போய் தேடுகிறார். அங்கே ஒரு காய்ந்த கிணறு இருக்கிறது. எட்டி பார்க்கிறார், அதில் கொஞ்சம் தண்ணீர். நேராக தன்னுடைய ஆடைகளை எல்லாம் அவிழ்த்து அதையெல்லாம் ஒரு விதமாக ஏற்பாடு செய்து இலைகளை எல்லாம் கட்டி அந்த கயிற்றை கிணற்றுக்குள் போட்டார். தண்ணீர் வந்தது. எடுத்து குடிப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. அவ்வளவு சிரமப்பட்டார். ஆனால் 5 வேளை தொழக்கூடியவர், இறைவன் தவிர்த்து வேறு எண்ணங்கள் இல்லாதவர். அவர் பாடுபட்டுதான் தண்ணீர் குடித்தார். சரி என்று அவர் ஒரு இடத்தில் உட்கார்கிறார். ஒரு மான் கூட்டம் வருகிறது. அவர் இருந்தால் மான்கள் கலைந்து போய்விடுமே என்பதற்காக போய் மறைவிடத்தில் உட்கார்ந்து கொள்கிறார். மான் கூட்டம் வருகிறது. தாகம் அந்த மான் கூட்டத்திற்கு. அதில் ஒரே ஒரு மான் மட்டும் அந்த கூட்டத்தில் இருந்து வருகிறது. நம்முடைய சத்குரு அம்மா போல வருகிறது. அந்த கிணற்றில் உள்ளே எட்டி பார்க்கிறது. மேலே பார்த்தபடி அமைதியாக நிற்கிறது. தண்ணீர் மேலே வருகிறது. அதுவும் குடிக்க கூட்டமும் குடித்து விட்டு போய்விடும். கஞ்சலருக்கு கோபம். நான் 5 வேளை தொழக்கூடிய ஆன்மீக பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர், என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தி தண்ணீர் கொடுத்தாய், அந்த மான் உன்னை ஏதேனும் உன் காரியங்களை ஏதேனும் செய்கிறதா? அது நேராக வந்தது, எட்டி பார்த்தது, மேலே என்னமோ பார்த்தது, உடனே தண்ணீர் குடிக்கிறாயே, நான் மானை விட கேவலமானவனா என்று சொன்னவுடன் அவனுக்கு பதில் வருகிறது, நீ உன் செயலின் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டு சில வேலைகளை செய்தாய், அது என் மீது நம்பிக்கை வைத்து என்னை பார்த்தது, அதனால் நான் அதற்கு கொடுத்தேன் என்று ஈமான் குறித்த ஒரு கருத்தை என்னுடைய தாயார் சொன்னார். சமீபத்தில் நான் ஒரு ஜென் தத்துவத்தை படித்தேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சிட் குவைட்லி, டூ நத்திங், ஸ்பிரிங் கம்ஸ் அண்ட் த கிராஸ் க்ரோஸ். பாரதி இப்படி சொல்கிறார், மானிடர்கள் நான் சொல்வதை கேள்வி, பாடுபடல் வேண்டாம், உணவு இயற்கை கொடுக்கும், நும் பணி அன்பு செய்தல் கண்டீர் என்கிறார். இது பாரதி எனக்கு கொடுக்கின்ற சொற்களாக இருக்கிறது. நான் யோசித்து பார்க்கிறேன், சும்மா இருத்தல் என்கின்ற சொல்லுக்கு என்ன பொருள்?
சும்மா இருந்து விட முடியுமா? சில பேர் சுவாமிஜி, நாங்கெல்லாம் காலேஜ்ல வேலை செய்யறோம், இந்த வேலை ஒன்றும் வெளியில போகாதவங்க போய் நீங்க இன்டர்வியூ எடுத்து பாருங்களேன், இல்ல டேட்டா கலெக்ஷனுக்கே போங்களேன். உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றார்? வேலை செய்யறார். நீங்க என்ன செய்யுங்க? வீட்டுல சும்மா தான். எந்த பெண்ணுமாவும் சும்மா இருக்க முடியும். அவர்கள் சும்மா இருத்தல் என்று சொல்கிறார்கள், சும்மா இருந்து விட முடியுமா? அதுதானே அக்காரியா. சும்மா இருத்தல் என்றால் என்ன? ஆன்ம ஞானம் அடைந்தவருக்கு கர்மம் தேவையில்லை என்கிறது கீதை. என்றால் ஆன்ம ஞானம் என்பது என்ன? அது வேணும். அதை தேடித்தானே போகிறோம். பெரியவர் வந்து அப்படியே சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து வணங்குகிறாரு, என்ன ஞானத்தை தேடிதானே? வாழ்க்கையை புரிந்து கொள்வது எப்படி என்கின்ற தேடல் தானே கடைசி வரைக்கும். ஏற்கனவே என்னுடைய குருநாதரிடத்தில் நான் காலில் விழுந்த பொழுது ஒன்னே ஒண்ணுதான் அவர் சொன்னார், பர்வீன் சுல்தானா, இஃப் யூ டச் எனிதிங் அண்டர் தி ஸ்கை இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பிரைஸ் டாக். பயமா இருக்குது. அப்படி என்றால் சும்மா இருத்தல் என்பது மிக முக்கியம். எதையும் தொட்டுடக்கூடாதுல்ல. இந்த சும்மா இருத்தலுக்கான ஆன்ம ஞானம் நமக்கு கிடைக்குமா? சும்மா இரு. அருணகிரிநாதர் தேடி போறேன். அருணகிரிநாதர் இப்படி சொல்கிறார், சும்மா இரு என்கின்ற அறச்சொல் என்றதுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே. எனக்கு பொருள் புரியலையே, சும்மா இருப்பதற்கான பொருள் புரியலைங்கிறார் அருணகிரிநாதர். இப்படி யோசித்தால் பலன் வரும் என்று நான் கருதுகிறேன். தேடல் தானே வாழ்க்கை. தேடி தேடி பார்க்கின்ற பொழுது சில சொற்களை நானே சிக்கிக் கொள்வது உண்டு. உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு பாடலை நான் சொல்கிறேன், ஆனால் இரண்டு சொற்களுக்கான விளக்கம் பேராசிரியர்களும் இந்த அவையில் இருக்கக்கூடிய பெருமக்களும் தேடிக் கொள்ளுங்கள். அதற்கான அர்த்தம் தெரிந்தால் பதிவு செய்து கொள்ளுங்கள், பதிவு செய்து விடுங்கள். நான் அந்த பாடலை சொல்கிறேன், நம் எத்தனை பேருக்கும் தெரிந்த பாட்டுதான். நட்ட கல்லை சுற்றி வந்து நாலு புஷ்பம் சாத்திய முட்ட முட்ட முணுமுணுத்து ஓதும் மந்திரம் ஏனடா? நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கை சுட்ட சட்டி சத்துவம் கரிச்சுவை அறியுமோ? அப்படின்னு சட்டிக்கு சோறு நாம் அருமை தெரியாது. நாதன் உள்ளிருக்கிறானே, நான் நட்டக்கல்லை என்னவா சுற்றுகிறேன் என்கிறார். உள்ளிருக்கின்ற நாதனை நான் எப்படி கண்டுபிடிப்பது? சரி, நான் திருமூலரை போகிறேன். திருமூலன் சொல்கிறானா? எல்லோருக்கும் அறிந்த பாடல்தான், நான் சொல்கிறேன், நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நான் இதை குழந்தைகளுக்கு சொல்லுவது வழக்கம், எனக்கு நானே சொல்லிக் கொள்வது வழக்கம். உள்ளம் பெரும் கோவில், பூனுடம்பு ஆலயம். எனக்கு பல நாட்களா புரியாதது, 45 வயதுல புரியுது. உள்ளந்தாயா கோவில். உள்ளம் கோவில் என்றால் அந்த உள்ளத்திலே சில தேவையற்ற கர்மாக்களை நான் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் தானே? கோவிலின் தீபம் போல் நான் ஏற்றி வைப்பேன் தானே? அது வெளிச்சமாக தெரிகின்ற அளவிற்கு நான் ஏற்றி வைப்பேன் தானே? உள்ளம் பெரும் கோவில், உடம்பு ஆலயம். இல்ல பிரகாரம் உண்டு, குளம் உண்டு, கர்ப்பகிரகம் உண்டு, வாசல் உண்டு. உள்ளம் பெரும் கோவில், ஊர் உடம்பு ஆலயம், இது புரியுதுங்க. அடுத்த வரி புரியலைங்க. புரிந்த பெரியவர்கள் சொல்ல வேண்டும், பேராசிரியர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். வள்ளல் திரானார்க்கு வாய் கோபுர வாசல், இது புரியல எனக்கு. வாய் கோபுர வாசல் புரியுது, ஸ்தூலமா இருக்கிறதுனால புரியுது. வள்ளல் பிரான் சூட்சமா இருக்கே, புரியலையே. வள்ளல் திரானார்க்கு வாய் கோபுர வாசல். அடுத்தது தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம், ஜீவனே சிவலிங்கம் புரியுது, தெள்ள தெளிந்தார்க்கு புரியலையே. இந்த தெளிவு தெரிந்து விட்டால் காரியா காரியா புரிஞ்சிருந்தது. தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம். அடுத்து பாருங்க, நான் இதை கண்ணீர் இல்லாமல் படிக்கவே மாட்டேன். இந்த பாட்டை மட்டும் கள்ள புலன் ஐந்தும் காடா மணி விளக்கு. இந்த புலன்கள் இருக்குல்ல,
இந்த அஞ்சம் காடா மணிவிளக்கு மாதிரி ஆயிடுமா, நம்மை நாமே அது காட்சி சொல்லுமா, நமக்கு நாமே அதுக்கு அது வெளிச்சமாக இருக்குமா? எப்போ தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கமாகும், வள்ளல் பிலானாருக்கு வாய் கோபுரவாசலாகும் போது, ஊன் உடம்பு ஆலயமாகும் போது, உள்ளம் பெரும் கோவில் ஆகும் பொழுது, கள்ள புலன் ஐந்தும் காடா மணிவிளக்காகும். அகாரியா என்ற காரியம் எல்லோரும் செய்கிறோம், இதோ வந்தோம் பேசுறோம் போறோம் எல்லாம் செய்யறோம், காரியம் எல்லோரும் செய்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 20% தான், 80% அக்காரியா தான். செய்யாமல் இருத்தல் சித்தத்திற்கும் பித்தத்திற்கும் இடைப்பட்ட இடைவெளி. சித்தம் என்பது ஓடிக்கொண்டே இருப்பது, பித்தம் என்பது நின்று விடுவது. ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் அது நமக்கு வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இப்படி சொல்கிறேன், என்னுடைய சித்தறிவுக்கு ஏற்ற வகையில் வள்ளல் பெருமானார் வடலூர் வள்ளலார் சொன்ன அந்த பாட்டு, இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே, தொன்று மலர் வெண் மாவை மாயை அற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம். வெளிக்குள் வெளி கடந்து எல்லாம் புரியுது, இது ஒண்ணு புரியல, சும்மா இருக்கிற சுகம் புரியுது, வெளிக்குள் வெளி கடந்து புரியல. நமக்கு ஓய்வு என்பதே தூங்குவதும் சினிமா பார்ப்பதும் டிவி பார்ப்பதும் தானே, இல்ல ஏதாவது டூர் போறத. சும்மா இருக்கும் சுகம் வெளிக்குள் வெளி கடந்து என்கிறால் நான் என்னுடைய நேரம் தெரிவிக்கிறது. இன்னும் ஒரு 2 நிமிடங்களுக்குள் நான் நிறைவு செய்கிறேன். இந்த பயணத்தில் நான் தேடிக்கொண்டே வந்த இந்த காரியா அகாரியா என்கின்ற பயணத்தில் என்னுடைய மார்க்கம் எனக்கு சொல்லுகின்ற எல்லாம் வினையாற்றுதல் தான், வினையாற்றத்தான் சொல்கிறது. சும்மா இருக்கின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசுங்க. ரூமி சொல்கிறான், நான் ஒற்றை சொல்லி சொல்கிறேன், புரிந்தவர்கள் பாக்கியசாலிகள். ரூமி சொல்கிறான், நாம் தொழுகை நிகழ்த்துகிறோம், நம் தொழுகையில் சில வினாடிகள் தொழுகை நிகழ்ந்து விடுகிறது. சாமி முன்னால போய் நிற்கும் பொழுது எல்லாம் குருவுக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது ஒரு நாள் என் குருநாதர் கிட்ட நான் போய் கேட்டேன், பி வித் மீ. திருப்பி ஒரு விஷயம் சொன்னார், ஐ எம் வித் யூ, யூ பி வித் மீ. அதான் முடியல. பெரியாரை துணை கோடுகிறோம், பெரியாருடன் இருக்கிறோமா? சாமியை துணை கோடுகிறோம், சாமியுடன் இருக்கிறோமா? அங்க போய் சேர்ந்ததான் சும்மா இருந்தல் என்பது சாத்தியமா, இல்லை என்றால் வினையாற்றி கொண்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரோடு ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் கிடந்தார், தூக்கிட்டு போனாங்க, இறந்துட்டார். டாக்டர் சொன்னாங்க தூக்கிட்டு வராம அங்கேயே கிடந்திருந்தா நாங்க வந்து காப்பாற்றி போன, ஏன்னா தூக்கிட்டு வந்ததுல ஆட்டோல தூக்கிட்டு வந்து ஆட்டி ஆட்டி முதுகு தண்டு உடஞ்சிட்டு இருந்தார், ஏற்கனவே விரிசல் விட்டம் முடிந்தார். பல நேரங்களில் சில காரியங்களை செய்யாமல் இருப்பது மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது. எதை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று ஞானம் தானே, ஒரு கண்ணில்லாத ஒரு குருடர் ஞானி ராத்திரிக்கு போறார், சூஃபி ஞானி கையில விளக்கு வச்சுக்கிட்டு போறார், ஒருத்த வந்து மோதிட்டான், கீழே விழுந்துட்டார், அவனும் விழுந்துட்டான், கண்டு தெரியல அப்படின்னா, ஆமாயா கண்டு தெரியல விழுந்தவர், எழுந்திருச்சவன் சொன்னா பரவாயில்ல பரவாயில்ல போ பார்த்து போன, இது யார பார்த்து பரவாயில்ல பார்த்து போங்க, எனக்கு கண்ணு தெரியாதுன்னு எனக்கு தெரியும், ராத்திரில உனக்கு கண்ணு தெரியாதுன்னு தெரியும் தானடா, கையில வந்து விளக்கு வச்சு போதியதையா? நாம் தான் போதுகிறோம், எங்கிருந்து தொடங்குறது, ஜீரோல இருந்து தொடங்குறதா, மௌனத்திலிருந்து தொடங்குறதா, எங்கிருந்து தொடங்குவது? நான் இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இந்த இந்த உரையை. பாரதியாரையிடம் போய் சரணடைந்தேன், அகாரியாக்கு ஏதாவது சொல்லு. பாரதி எனக்கு சொன்னான், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன்,
இந்த பாட்டுல ரெண்டே ரெண்டு வரி மட்டும் நீங்க சினிமா பாட்டா வந்து நான் ரெண்டே ரெண்டு ஸ்டான்ஸா மட்டும் சொல்றேன். மிடிமையும் அச்சமும் மேவி என் நெஞ்சில் குடிமை புகுந்தன. அடிமையும் அச்சமும் மேவி என் நெஞ்சில் குடி புகுந்தன அல்ல, குடிமை புகுந்தன. இமிகிரேஷன் ஆயிடுச்சு, அது இமிகிரேட் ஆயி குடியேற்றம் வந்துருச்சு, சட்டப்படி வந்து உட்கார்ந்துருச்சு. அச்சமும் மிடிமையும் மேவி, மேவி என்றால் பரவி, என் நெஞ்சில் குடிமை புகுந்தன. கொன்று அவை போக்கு என்று நின்னை சரணடைந்தேன். அடுத்த வார்த்தை நம்ம இதை இதை நினைச்சாலே நான் நினைக்கிறேன் ஓரளவு என் பேச்சு நிறைவுறும்னு. தன் செயல் எண்ணி தவிப்பது தீர்ந்து, தன் செயல் எண்ணி தவிப்பது தீர்ந்து, இங்கு நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் என்னை சரணடைந்தேன். அடுத்து துன்பம் இனியில்லை சோர்வில்லை, சோர்வில்லை தோற்பில்லை, நல்லது தீயது நாம் அறியோ, அன்பு நெறிகள் அறங்கள் வளர்ந்திட, நல்லது நாட்டுக தீமையை ஓட்டுக என்னை சரணம். நாம் நம்மை முழுமையாக சரண் கொடுக்கின்ற பொழுது காரியாவும் அகாரியாவும் எது என்கின்ற ஞான வெளியில் நம்மை வழி நடத்துகின்ற அந்த சக்தி நிலை நம்மை வந்து சேரும். நான் அறிந்த வாக்கில் சொல்கிறேன், எங்களை விட சிறிய பெண் நான் வேற்று மார்க்கத்தில் இருந்து வருகிறேன். என்னுடைய புரிதலின் அடிப்படையில் சொல்கிறேன், நாம் குருமார்களை தேடி போக வேண்டாம், நாம் தயாராக இருந்தால் குரு வந்து சேர்வார். வணக்கம்.